ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராக்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்லுடன் ராக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்க என்ன அப்படின்னா, 16 வகையான செல்வங்களையும் நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம ஒரு வழிபாடு செய்யணும். அது என்ன வழிபாடு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு அந்த காலத்தில் ரொம்ப கேள்விப்படுவோம். இப்போ யாரும் அப்படிலாம் நல்லா ஆசீர்வாதமே பண்ணுறதில்ல, பிளெஸ்ஸிங்ஸே யாருக்கும் பண்ணுறதில்ல. இப்போலாம் வந்து ரொம்ப கையை குலுக்கிட்டு போயிடுறா அவ்வளோதான். மற்றபடி அந்த காலத்தில் பார்த்தா பெரியவா 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் புரிஞ்சோ புரியாமலோ அவங்களும் சொல்லுவாங்க, அதையும் வந்து சின்னவா ஏற்றுப்பா. அப்படி இருக்கிறத அந்த பிளெஸிங்ஸ் ஆனது உண்மையாக போய் சேரும், அவ்வளோ நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு. ஸோ அந்த 16 வகையான செல்வங்களையும் நாம் பெற, நான் அந்த 16 விதமான செல்வங்கள் என்னன்னு கூட உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 16 வகையான செல்வங்களை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன வழிபாடு செய்யணும்னா, முருகரை வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் வழிபாடு தான் இதில் ரொம்ப முக்கியமானது. சஷ்டி அப்படின்றது வந்து சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு தான். அந்த முறையில் 15 நாட்கள், அதாவது 15 டேஸ்க்கு ஒரு தரம் சுழற்சி முறையில் வரும் அந்த ஒரு நாள் தான் சஷ்டி. அதாவது திதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், திதின்னு சொல்லுவோம். திதி அப்படின்றது அஷ்டமி, நவமி, பஞ்சமி, தசமி, ஏகாதசி அப்படின்னு நிறைய வருது இல்லையா, அதில் சஷ்டியும் ஒரு திதி. ஸோ அமாவாசையை அடுத்து வரும் அந்த சஷ்டியை வந்து சுக்லபக்ஷ சஷ்டினும் வளர்ப்பறை சஷ்டினும் சொல்லுவோம். பௌர்ணமியை அடுத்து வரும் அந்த சஷ்டியை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி இல்லை தேய்பிறை சஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நதிகளில் ரொம்ப புனிதமானது கங்கைன்னு நமக்கு தெரியும், மலர்களில் ரொம்ப சிறந்தது தாமரைன்னு தெரியும், ஆனால் விரதங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்ன விரதம் தெரியுமா, கந்தர் சஷ்டி விரதம். அந்த சஷ்டி அன்னைக்கு வர கந்தர் சஷ்டி விரதமானது ரொம்ப மாதம் மாதம் சஷ்டி வந்துட்டே தான் இருக்கும். அதை தவிர மகாகந்தர் சஷ்டின்றது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஐப்பசி மாதம் வரும். ஸோ அந்த தீபாவளியை ஒட்டி உங்களுக்கு கந்தர் சஷ்டி வரும். ஸோ அந்த கந்தர் சஷ்டி விரதத்தை அதாவது மாதம் மாதம் வர அந்த கந்தர் சஷ்டி எஸ்பெஷலி வளர்ப்பறை சஷ்டி, நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன், சுக்லபக்ஷ சஷ்டி இல்லை வளர்பிறை சஷ்டி, அப்போ வந்து நீங்கள் விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் உங்களுக்கு அருமையான பலன்கள் இந்த 16 பேரும் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்கிறேங்க, ஆக்சுவலாக நம்ம வந்து முருகனோட அருள் வேண்டி பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு விரதம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்புடைய விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் தான். இந்த விரதத்தை நீங்கள் மனசில் நினச்சுண்டாலே அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும், சட்டியில் இருந்தால் அகப்பயில் வரும்னு சொல்லிட்டு அது மருவி மாறி அது வந்து வழக்கில் வந்துடுத்து. ஆனால் சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னா எவன் ஒருவன் சஷ்டியில் விரதம் இருக்கிறானோ அவனுக்கு அகப்பயில் அப்படின்னா அவனுக்கு குழந்தை தங்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிண்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அருமையான பழமொழி கூட உண்டுங்க. திருமணம் அதாவது ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையே இல்லை, திருமணமே நடக்கலை, அதாவது திருமண வாழ்க்கை இல்லாமல் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அர்த்தம், வாழ்க்கை முழுமை அடையவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது குழந்தை. குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை மட்டும் இருந்தால் போருமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைவு பெறாது. சஷ்டி விரதம் யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல குழந்தை பேர் 100% கிடைக்கும் அப்படின்றது பொருள். சஷ்டி விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இறைவன் என்னைக்கும் குடிக்கொள்வான், எப்பொழுதும் இறைவன் வந்து நம்ம உள்ளத்தில் குடிக்கொள்வான் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அந்த கந்த சஷ்டி விரதத்தை ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த விரதத்தை கண்டிப்பாக ஸ்ரத்தையாக யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு 100% நான் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து அதை உங்களோட லைஃப்பில் உங்களை சுற்றி யார் இருந்தாலும் சரி, உங்கள் தெரிஞ்சவா யாராக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கந்த சஷ்டி விரதம் இருங்கோ, 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 16 பேர்களும் நீங்கள் பெறலாம். இது 100% வந்து உறுதியான ஒரு விஷயம். கந்த சஷ்டி விரதம் தான் இருக்கிறதுலேயே மகா பெரிய விரதம், அந்த மிகப்பெரிய விரதமான அந்த கந்த சஷ்டி விரதத்தில். இப்போ திதிகளில் சொன்ன வரிசையில் சஷ்டி வந்து 6வது நாளாக வரும், 6வதாக வரும். அது வந்து ரொம்ப வலிமை உண்டது.
சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு பயங்கர பவர் இருக்கு. எப்பவுமே ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய நம்பர் கூட சிக்ஸ் தான், குபேர நம்பர்னு கூட சொல்லுவாது. ஸோ அந்த சிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலிமையுடைய நம்பர் அது. ஸோ அந்த அதாவது ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆறு எண்ணுக்குரிய கிரகம் வந்து யாரு, சுக்ர பகவான். அதனால சிக்ஸுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கு. சுக்கரன் யாரு, லக்ஷ்மி நம்சம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்னஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. திருமணம், வாகனம், வீடு, எந்த ஒரு விஷயத்தையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான். அதனால சஷ்டி திதியில விரதம் இருந்து நீங்க வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா 16 பேர்களும் ஒன்றாக பெற்று, 16 பேர்கள் அப்படின்னாலே குழந்தை பாக்கியம் அதுவும் உண்டு இல்லையா, மகப்பேறு, குழந்தை பேரு. ஸோ அந்த 16 பேர்களில் ஒன்றான குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். 16 பேர்களும் நீங்கள் பெறலாம். அதனால நீங்க வந்து சரி அப்போ 16 பேர்ல வெறும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்குமான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்றேன். குழந்தை பேரோட சேர்த்து 15 மற்ற பேர்களும் அளிக்க வல்லமையுடைய விரதம் தான் சஷ்டி விரதம். இதனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் போது நீங்க வந்து ஸ்ரத்தையா விரதம் இருந்து முருகனை வழிபட்டு ஒரு விளக்கேத்தி நெய் தீபமானம் போட்டு நீங்க வந்து முருகனை நீங்க வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். சஷ்டி திதியில நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்க, புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த டேட்டை சஷ்டி அன்னைக்கு சூஸ் பண்ணலாம். வீடு வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் திதியை சூஸ் பண்ணலாம். மருத்துவம், அப்புறம் தொழில் தொடங்கிறது, இதுக்கெல்லாம் கூட ரொம்ப உகந்த நாள் சஷ்டி. ரொம்ப விசேஷமான நாள். பஞ்சமி அன்னைக்கு பண்ணாலும் ரொம்ப விசேஷம்தான். சஷ்டிக்கு மோர் பவர் இருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, வீடு எல்லாத்துக்கும் அதிபதியாச்சே. அதனால அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த திதியில நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால சஷ்டி விரதம் இருந்து முருகனோட அருளை நீங்கள் எல்லாரும் பெறணும் அப்படின்ற காரணத்தினால எல்லாருக்கும் செல்வ வளம் பெற்று அமைதி நிம்மதி எல்லாம் பெற்று எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மெயினாக என்ன அப்படின்னா கந்த சஷ்டியை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று போகணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை தான். அந்த வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம அருணகிரிநாதர், போகர், அப்புறம் நம்ம பழனி முருகர் எல்லாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 minutes போகிறதுங்க. அவ்வளோ பொறுமை உங்களுக்குலாம் இருக்குமான்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணுறேன், 10 minutes அதை பிரேக் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். இதை வந்து ஒரு குவிக் பைட்டாக எடுத்துக்கோங்க. கந்தசஷ்டி விரதம் பற்றி ஒரு சின்ன வீடியோ அது, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ். டேக் கேர், பை, டாடா, சீ யூ.